ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலினா என்ன, ஏஜென்சினா என்ன அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதாவது உங்கள் சாட்ரூமில் மேலே வந்து ஃபேமிலி பேர் காமிக்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி தானே தவிர அது உங்கள் ஏஜென்சியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்கள் கிட்டு குரூப் வாங்குறப்ப எந்த ஏஜென்சியில் வாங்கினீங்களோ அவங்க தான் உங்களோட ஏஜென்சி. அந்த ஏஜென்சியை விட்டு நீங்கள் வேறு ஏஜென்சியில் போய் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த அந்த ஃபேமிலியில் மேலே காமிக்கிற பேரில் உள்ளவங்க உங்களுக்கு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் யார்கிட்ட கிஃப்ட் குரூப் அப்ளை பண்ணி வாங்கினீங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் உங்கள் சாட்ரூமோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் கேட்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஃபேமிலியில் எதிரியாச்சும் உங்கள் ஏஜென்சியே கிடையாது, இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சாட்ரூம் ரெயின்போவே கிடையாது, நான் வேறு ஏஜென்சின்னு வச்சுக்குவோம். அப்போது நான் எப்படி எங்கள் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுறது ப்ரோ, நான் இதில் தான் மேலே எனக்கு ரெயின்போ தானே காட்டுது அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து என்னென்னா, நீங்கள் ஃபேமிலியில் ஜாயின் கொடுத்துருப்பீங்க, அதனால தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலேருந்து எப்படி லீவ் ஆகுறது அப்படின்னு காமிச்சு தரேன். இந்த லீவ் ஆகிறது வந்து நீங்கள் சப்போஸ் வேறு ஏஜென்சியோட இதில் ஏதாவது ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மேலே வந்து ப்ளூ கலரில் ஏஜென்சி பேர் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் ரெயின்போ காமிக்கு டச் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுவிட்ச் ஆஃப் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த கடைசியில் அதை கொடுத்தோம்னா இப்படி லீவ் ஃபேமிலின்னு காமிக்கும். அப்போ அதில் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபேமிலிலேருந்து ரிமூவ் ஆயிடுவீங்க. அப்புறம் உங்கள் ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் ஃபேமிலி கொடுக்கணும். ஃபேமிலி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா ஃபேமிலிஸ் இருக்கும். உங்கள் ஏஜென்சி ஏதோ அந்த ஏஜென்சியோட நேமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேமிலியை. அது போக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ரெயின்போ ஏஜென்சி இந்த சாப்டரும், அப்போ நான் வந்து ரெயின்போவில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தா இன்ட்ரிவியூன்னு காமிக்கும். இன்ட்ரிவியூன்னு காமிச்சது அப்படின்னா ஏஜென்சி சைட்லேருந்து அப்ரூவ் வரணும். இப்போ உங்கள் ஏஜென்சி வந்து இப்போ ரெயின்போவாக இருந்தால் மட்டும், இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இதில் யார் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலுமே ஏஜென்சி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஒரு கவுண்டிங் தான். அப்போ அந்த சாட் ரூமோட நேம் என்ன, அந்த யூசர் பேர் என்னென்னலாம் நமக்கு காமிக்காது. ப்ரொஃபைல் லிங்க்கும் ப்ரொஃபைல் மட்டும்தான் காமிக்கும். அப்போ வந்து எங்களுக்கு கிளியராக அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிவ்யூன்னு காமிச்சிடும். இப்போ குரூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா பேரே எல்லாம் இருக்கா. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் எந்த ஏஜென்சியில் இப்போ ரெயின்போ ஏஜென்சியில் இருக்கேன்னா இப்போ பின்னிங் வாங்குகிறேன் அப்படின்னா எங்கள் ஏஜென்சி இந்த ஏஜென்சியானு எனக்கு கரெக்டாக தெரியாது. அது போக பேட்டில்லாம் ஷெட்யூல் பண்ணால் உள்ளே காமிக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது பேட்டில் ஒர்க் ஆகாது, பேட்டில் காட்டாது. இப்போ எனக்கு இது தெரியாது, ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நான் இதில் ஜாயின் பண்ணி வச்சா தான் ஏஜென்சி சைட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நான் ஜாயின் கொடுத்துருக்கேன். அப்போ ஏஜென்சி எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ காமிச்சிட்ருக்கோம், அதுக்கப்புறம் ஏஜென்சி சைட்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணணும். அப்படியே இப்போ வந்து உங்கள் ஏஜென்சி, இப்போ நான் வந்து இன்னொரு ஐடியில் தான் நான் அப்ரூவ் பண்ணுவேன், அதனால் அதுலேருந்து நான் அப்ரூவ் பண்ணுறேன். இப்போ ரெயின்போவில் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவேன். பட் இது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி தான். உங்களுக்கு சாட்ரூமே நீங்கள் ரெயின்போவில் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரெயின்போ ஏஜென்சியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு சேலரி இருந்த எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இது நார்மலாக கிஃப்ட் குரூப் வந்திருக்கும், ஆர்கானிக் சாட்ரூம்லாம் வந்திருக்கும், நீங்கள் சும்மா வச்சுருந்த குரூப்லாம் கிஃப்ட் குரூப்பாக இருக்கும், அது ஆட்டோமேட்டிக் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஜாயின் கொடுத்துருப்பீங்க, ரெயின்போ ஏஜென்சின்னு உங்களுக்கு மேலே மட்டும் காமிக்குது அப்படின்னா ரெயின்போ கிடையாது. இதனால் இந்த தப்பை பண்ணித்தான் நிறையா ஹோஸ்ட்டுக்கு போய் ஒவ்வொரு ஏஜென்சிக்கிட்டையும் நீங்கள் கேட்டு, நான் உங்கள் ஏஜென்சி தான், நீங்கள் எனக்கு சேலரி தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் நிறைய ஏஜென்சிஸை வந்து நீங்கள் கால் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எனக்குமே அன்னோன் கவுண்ட்ஸ் வந்து டெய்லியுமே நிறையா பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் ரெண்டு பேருக்குனா எங்களுக்கு சொல்கிறக்கு டைம் இருக்கும். அது போக கால் பண்ணுற எல்லாருக்குமே ப்ரோ இது இல்லை ப்ரோ அப்படின்னு நாங்கள் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறக்கே 5 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து இதாகுது. இப்போ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஃபேமிலிங்கிறது வேறு, ஏஜென்சிங்கிறது வேறு. ஃபேமிலிலேயே இல்லைனாலும் நீங்கள் சாட் ரூமில் கிஃப்டிங் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு கேஷ் வரும். எந்த ஏஜென்சியோ கரெக்டாக அந்த ஏஜென்சி பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ரெயின்போ ஏஜென்சியில் இருக்குது. இப்போது ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காமிச்சு கொடுத்தேன். இப்போது நான் பேக் அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்தேன்னா எனக்கு வந்து ஃபேமிலி பேர் காமிக்கும், ஏன்னா இப்போ ஃபேமிலியில் அங்கே ஜாயின் கொடுத்தாச்சு. சுத்துதே. இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓ நோ, சாட்சாட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலி வேறு, ஏஜென்சி வேறு. ஃபேமிலி அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தனால மட்டும் உங்கள் ஃபேமிலி ஆகிடாது. அதனால் உங்கள் ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க இங்கே ஏஜென்சி இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் சாட்சாட்க்கு மெயில் போட்டு கேட்கலாம். அந்த மெயில் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் சாட்ரூம் லிங்க், ப்ரொஃபைல் லிங்க், உங்களோட ஃபோன் நம்பர்லாம் போட்டு எனக்கு ஏஜென்சி நேம் உங்கள் ஏஜென்சி நேம் தெரில அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அப்ளையே பண்ணாமல் அதுவாக வந்திருந்ததுன்னா ஆர்கானிக் சாட்ரூம், இதே யூடியூப் சேனலில் ஆர்கானிக் சாட்ரூமுக்கு வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் குரூப்புக்கு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு
அது அதில் இருக்கிற மாதிரி கிளைம் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. இனிமேல் எந்த ஏஜென்சியும் தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க ஃபேமிலினா என்ன அப்புறம் ஏஜென்சினா என்னன்னு.